அன்பான மாணவர்களே, மற்றொரு பாடத்துல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நாங்க இன்றைக்கு வந்து ஒரு ஓவியத்தை எப்படி நாங்க திறனாய்வு செய்யலாம், அதாவது உங்களுடைய பாஸ் பேப்பர்ல கட்டமைப்பு வினாக்கள்ல கட்டுரை அமைப்பில் எழுதப்பட வேண்டிய பெரிய வினாக்கள் வருது. உதாரணமா வந்து இந்த ஓவியம் குறித்து கருத்துரை வழங்குக, இந்த ஓவியத்தினை மதிப்பிடுக, இந்த ஓவியத்தினை ஆராய்க, இந்த ஓவியத்தினை விமர்சிக்குக, இப்படியான பெரிய வினாக்கள் வந்து 8 அல்லது 10 புள்ளிகளுக்குரிய வினாக்களா காணப்படுது. இப்படியான வினாக்களை நாங்க எப்படி அணுகலாம், எந்த அளவுல நாங்க விடை எழுதுறது? நிறைய பேருக்கு டவுட், இந்த இப்படியான வினாக்களுக்கு எத்தனை பக்கங்கள் தேவை சார் அப்படின்றலாம் கேட்பாங்க நிறைய வகுப்புகள்ல. அதனால அது சார்ந்து இன்றைய வகுப்போட நான் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக எகிப்திய கலையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஓவியம் குறித்தான ஒரு திறனாய்வு விமர்சனம் எப்படி செய்யலாம், இதை வச்சுக்கொண்டு, இந்த அறிவை வச்சுக்கொண்டு நீங்க எல்லா பாடங்களுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் எகிப்திய கலையில் இடம்பெற்றிருக்கிற ஓவியம் ஒன்றை நான் எடுத்து அந்த ஓவியத்தை எப்படி வினாக்கள் வந்தால் இப்படி எல்லாம் நீங்க எழுத வேணுமென்ற ஒரு டெக்னிக்கை நான் சொல்லித்தருவேன். இப்போ அதை நீங்கள் உதாரணமாக எடுத்து வச்சுக்கொண்டு எகிப்திய கலை அல்லாத ஏனைய கலைகளில் உள்ள ஓவியங்கள் தொடர்பாகவோ அல்லது சிற்பங்கள் அல்லது கட்டடங்கள் தொடர்பாகவோ வினாக்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அப்படி தனியே அதை திறனாய்வு செஞ்சு எழுதக்கூடிய திறன் உங்கள்கிட்ட வளர்ந்திருக்கணும். சரிதானே? ரைட். அந்த வகையில் நாங்கள் எகிப்திய கலை தொடர்பாக விரிவாக நான் நினைக்கிறேன் பாஸ் பேப்பர் ஒன்றில் பார்த்தோம் கடந்த காலங்களில். அப்போ அதில் வந்து பாஸ் பேப்பரில் எகிப்திய கலை தொடர்பான ஒரு அறிமுகம் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தியிருந்தேன். அதே நேரத்தில் அந்த பாஸ் பேப்பரில் கேள்வி வினாக்களுடைய அடிப்படையில் வந்து கட்டடக்கலை தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் அளிச்சிருந்தேன். அதே போல் சிற்பக்கலை தொடர்பாக விளக்கம் அளிச்சிருந்தேன். குறிப்பாக எழுது வினைஞர் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் அந்த அறிமுகத்தை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இல்லை. நேரடியாகவே எகிப்திய கலையில் ஓவியக்கலையில் ஒரு விஷயத்தை திறனாய்வு செய்வது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரைட். திறன் ஆய்வு அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒன்றுடைய திறனை ஆய்வு செய்தல், அதை நலன் ஆய்வு என்றும் சொல்றது, ஒன்னுடைய நலத்தை வந்து ஆய்வு செய்கின்ற நல்ல விஷயத்தை பத்தி எடுத்து சொல்றது அப்படின்னு நாங்க சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட விமர்சனத்தோட தொடர்புபட்ட ஒரு சொல்லாக காணப்படுது. விமர்சனம் என்ற அந்த வடசொல் வந்து இந்த திறன் ஆய்வு அல்லது நலன் ஆய்தல் போன்ற சொற்களுக்கு சமமான சொல்லாக காணப்படுது. யாதாயினும் ஒரு கலை படைப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற நயந்த ரசித்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்றது தான் நலனை ஆய்தல், அதனுடைய திறனை ஆய்தல். விமர்சனம் என்ற எண்ணக்கருல வந்து அதனுடைய நலன்கள் மட்டும் இல்லாமல் அது சார்ந்த நெகட்டிவான கருத்துக்களையும் சொல்லலாம். அல்லது ஒரு பாசிட்டிவான கருத்து மட்டுமின்றி இல்லை, அதில் வந்து கலைஞன் வெற்றியிட்ட தவறிய விஷயங்கள், கலைஞனுடைய தோல்வி, கலைஞன் விடுபட்ட விஷயங்கள், தவறிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அதில் எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, படைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த படைப்பு சார்ந்த கருத்துக்களை எங்களுக்கு ஏற்கனவே சொல்ல தெரியும். அந்த படைப்பு என்ன படைப்பு, அது ஊடகம் என்ன, அது எந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம், இதை பற்றி ஆய்வாளர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க, என்ன டெக்னிக் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றலாம் நாங்கள் நேரடியாக பார்த்து சொல்வோம். தரம் 11, 10, 11 இருந்தே அந்த ஆற்றல் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் ஒரு படத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பாயிண்ட் அவுட்ல வந்து நாங்கள் விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். சரியா? ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து அதுக்கு மேலதிகமாக நாங்கள் எப்படி கருத்துரை வழங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருத்துரை வழங்குதல், எங்களுடைய கருத்தை உரையாக பந்தி பந்தியாக சொல்லுகின்ற முறைத்தான் கருத்துரை. அப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படித்த விஷயங்களில் பாயிண்ட் அவுட்ஸ் பண்ணி அடிப்படையில் வந்து அதோடைய படைப்பு, அதனுடைய படைப்பாளி, அதோடைய காலப்பகுதி, அதோடைய அந்த காலத்தோட எப்படி பின்னணியாக இதில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்குது, அதனுடைய தொழில்நுட்பம், நுட்பம், டெக்னிக் சார்ந்த விஷயங்கள், ஸ்டைலிஷ் மரபு சார்ந்த விஷயங்கள், விமர்சனங்கள்ட்டு ஒரு ஒழுங்குமுறைப்படியில் நாங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு பந்தியில் வந்து விளக்கப்படுத்தி கொண்டே போவோம். இதுதான் கருத்துரை வழங்குதல். ரைட். ஆராய்தல் என்று சொல்லுவது வந்து அதில் உன்னிப்பா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நாங்கள் உன்னிப்பா என்ன செய்வோம்னா அதில் உள்ள விஷயங்களை வந்து இன்னும் டீப்பாக ஆராய்ஞ்சி கொண்டு போறது. அதனால தான் நாங்கள் அதை 8 அல்லது 10 புள்ளிகளை நாங்கள் கொடுக்குறாங்க பரீட்சை திணை கடத்தார். உதாரணமாக நுட்பம் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது, கலை நுட்பம் பற்றி பேசுகின்ற பொழுது இதை மாதிரி கலைநுட்பம் வேற எங்கெல்லாம் காணப்படுது, இதை அது ஞாபகப்படுத்துதா,
ரைட். இந்த டெக்னிக், இந்த செதுக்கல் நுட்பம் அல்லது இதுல காணப்படுகின்ற அந்த வரைதல் நுட்பம் வேற என்ன ஓவியங்கள்ல காணப்படுது, அது வந்து எப்படி இதை நினைவுபடுத்துது என்று சொல்லி ஆய்வு ரீதியாக சொல்லி கொண்டு போறது தான் ஆராய்கள். அப்ப ஆராய்கள் சொல்லக்கூடிய வினாக்கள் வருகின்ற பொழுது நேரடியாக இந்த விடய ஞானத்தை மட்டும் இல்லாம இதோடு தொடர்புபட்ட அல்லது இதை நினைவுபடுத்துகின்ற வேறு கலை படைப்புகளையும் அங்கே கொண்டு வந்து கம்பேர் பண்ணுகின்ற, ஏன்னா ஒப்பீட்டு ரீதியாக நாங்கள் சொல்லுகின்ற பண்புன்னு அந்த ஆராய்தல் என்ற கேள்வியில வரும். சரிதானே? விமர்சிக்க என்று சொல்லுகின்ற பொழுதும் இதுல வந்து எங்களுடைய கருத்துக்கும் அதுல இடம் இருக்கிறது நாங்க பாக்குறோம். அதாவது மேலதிகமாக எங்களுடைய கருத்தையும் ஏற்றி வச்சு எங்களுடைய கருத்து சார்ந்த, எங்களுடைய சிந்தனை சார்ந்த கருத்துக்களையும் சுயாதீனமாக சுதந்திரமாக அந்த கலைஞனை அந்த கலைப்படைப்பை விமர்சிச்சு நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா எங்களுடைய கருத்துக்களை வழங்கக்கூடியதா இருக்கு. சோ அன்பார்ந்த மாணவர்களே, வினாக்களை நீங்க மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஏலவெல்ல பொறுத்த வரைக்கும், உயர்தர வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வினாக்கள்ல உள்ள சொற்களுடைய பேதங்கள், அதோடைய பெருமானம், வெயிட்டை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப கட்டமைப்பு வினாக்கள்ல பல்வேறு விதமான கட்டமைப்பு வினா இருக்குது. நேரடியாக சொல்லக்கூடிய கேள்வி, கேட்கப்படக்கூடிய கேள்வி, அதுக்கு நேரடியாக வழங்கப்படக்கூடிய விடைகள் இருக்குது. அதே போல சுருக்கமாக எழுதக்கூடிய வினாக்கள், அதுக்கு சுருக்கமான விடைகளை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. கட்டுரை அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது மிக விரிவான பரப்பளவை கொண்ட ஒரு அதிக அளவு புள்ளிகள் எடுக்கக்கூடிய வினாக்களை, அந்த சொற்பதங்களை விளங்கி கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில இன்றைக்கு நான் வந்து எகிப்திய கலையோடு தொடர்புபட்ட ஒரு விடயத்தை தான் நான் இன்றைக்கு பார்க்க போறேன். சரிதானே? அப்ப இதுல நாங்கள் எகிப்திய கலையை பற்றி நாங்கள் படிக்க போறது இல்லை. ஒரு ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது எந்த விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும், என்ன விஷயங்களை நாங்க அதுல வந்து உள்ளீடாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வகுப்பு ஊடாக வந்து தெளிவுபடுத்துறதுக்கு விரும்புகிறேன். அந்த வகையில இன்றைக்கு நான் திறனாய்வுக்காக எடுத்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எகிப்திய ஓவியம் ஒன்றை நான் எடுத்திருக்கிறேன். அதுலயும் குறிப்பாக எகிப்திய ஓவியத்துல நான் குறிப்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஓவியமாக, அடிக்கடி எக்ஸாம்ல வந்த ஓவியமாக, இந்த பறவை வேட்டை அல்லது குருளு தடயம் என்று சொல்லப்படுகின்ற குருவி வேட்டை என்று சொல்லக்கூடிய ஓவியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்காக எடுத்திருக்கிறேன். ரைட். இப்ப இதுதான் இந்த ஓவியம், பறவை வேட்டை அல்லது குருவி வேட்டை, குருளு தடயம் என்று சொல்லி சொல்லுகின்ற இந்த ஓவியம் தான் இன்றைய பாடத்துல திறனாய்வுக்காக அல்லது விமர்சனத்துக்காக அல்லது ஒரு பெரிய வினா வருகின்ற பொழுது எழுதுகின்ற ஒரு முறைமைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சாம்பிள், ஒரு உதாரணமாக காணப்படுது. இந்த ஓவியத்தை பார்க்குறீங்க, நல்லா பாருங்க. இந்த ஓவியத்துல இது ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கோடு தொடர்படுகின்ற ஒரு கம்போசிஷன் ஆர்ட், என இது ஒரு கூட்டு சேர்க்கப்பட்ட ஒரு கலையா காணப்படுது. இதுல மனித உருவங்கள் தொடர்புபட்டிருக்குது, ஹியூமன் ஃபிகர் டிராயிங்ஸ். அதே போல விலங்கு பறவையுடைய உருவங்கள், அனிமல் பேர்ட்ஸ் வந்து இதுல இடம் பெற்றிருக்குது. பின்னணின்னு சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட், முன்னணி த ஃபோர்கிரவுண்ட், ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பிங், அங்கே மரங்கள் தொடர்புபடப்பட்டிருக்குது, இயற்கை தன்மைகள். அதே நேரத்தில் வந்து எழுத்துக்கள் அதில் காணப்படுது. இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் என்ன விஷயங்களை அதில் இருந்து எடுத்துக்கொள்வீங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் குறிப்பாக ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப அன்பார்ந்த மாணவர்களே, நாங்க வந்து எப்பொழுதுமே தியரி பாடம், அதாவது நோட்ஸ் பகுதி கோட்பாடுகளை படிக்கின்ற பொழுது வெறுமனே நாங்க நோட்ஸ்களை வந்து மனநமிடுகின்ற முறை காணப்படக்கூடாது. அதை விளங்கி படிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது தான், ஒரு ஏலவெல்ல நீங்க ஒரு கோட்பாடு சார்ந்த பாடங்களை படிக்கின்ற பொழுது கட்டமைப்பாக பிரித்து கொள்ள வேண்டும். அறிமுகம், அதனுடைய கால பின்னணி, ஒரு சுருக்கமான வரலாறு, அதனுடைய கலைப்படைப்புகள், அதனுடைய கலைநயம் தொடர்பாக படிப்படியா நீங்க கட்டம் கட்டமாக நீங்க குறிப்பிடுத்து தொடர்பாக அந்த கலை ஆக்கங்கள் தொடர்பாக சிறப்பான ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை உங்களுக்கு தேவை. அதை சிறந்த முறையில நீங்க அவதானிக்க வேண்டும், கிரகிச்சு கொள்ள வேண்டும். அது அப்படி மனசுல நிலை நிறுத்தி கொண்டுதான் உங்களோட எக்ஸாம்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா விடையளிக்க வேண்டும். ரைட். பாடமாக்கியதை வச்சு கொண்டு நாங்க விடையளிக்கிறது இல்லை. எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கலைப்படைப்பை கண்ணுக்கு முன்னுக்கு நிறுத்தி, புலன்களால நிறுத்தி, அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா கருத்துருவாக்க படமாக நீங்க சித்தரிக்கின்ற முறைமையை தான் உங்களோட பரீட்சையில வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு தான் அதிகமான புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப அந்த வகையில
இப்படி ஒரு வினா ஒன்று வந்திருக்குன்னு பார்ப்போம். எகிப்திய கலை படைப்புகளுள் பறவை வேட்டை ஓவியம் தொடர்பாக கருத்துரை வழங்குக அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லது பறவை வேட்டை என்ற ஓவியம் தொடர்பாக உமது கவனத்தை செலுத்தி ஆராய்க என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த வினாவை நாங்கள் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு முறைமை எங்களுக்கு விளங்கணும். நான் வளமையா சொல்லுவது, ஒரு கட்டுரை அமைப்பு வினாக்கள்ல வந்து ஒரு பந்தி பந்தியான முறையில் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு பந்திலையும் நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த சுட்டிப்பான விடயங்கள் வந்து கோர்க்கப்பட்டிருக்கணும். ஒரு தொடர் ஒழுங்காக சொல்லப்பட வேண்டும். தேவையான இடத்துல பெர்மிட்டான படங்களை வரைகிறது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இதுல ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்க வேண்டும், ஒரு அறிமுக பந்தி. இப்ப எகிப்திய கலை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பரந்த பகுதி, அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாங்க என்ன செய்யலாம் என்றால் எகிப்திய கலைக்கு ஒரு அறிமுகத்தை வந்து நாங்க கொடுக்கலாம். ரைட், உதாரணமாக நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும், உலகத்துல உள்ள பண்டைய நாகரிகங்கள்ல நைல் நதி நாகரிகம் மிக மூத்த நாகரிகமாக கருதப்படுது. கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டளவுல பழமையான நாகரிகம் என்று சில ஆய்வாளர்களால சொல்லப்பட்டாலும் கூட, அதுல 31 அரச வம்சங்கள், ஃபேரோஸ்னு சொல்லுவோம், பாராஓ பெரோக்கள் வந்து ஆட்சி செய்து வந்தமைக்கான சான்றுகள் இருக்குது. இவர்களுடைய வாழ்வியலுடைய பண்பாட்டம்சங்கள் உயர்ந்த நாகரிகங்களாக எங்களுக்கு பல்வேறு விடயங்களை எடுத்து காட்டுது என்ற ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை நீங்க சொல்லலாம். ரைட், அடுத்தது நீங்க ஓவிய கலைக்கு வரலாம். நேரடியாகவே நீங்க என்ன செய்யலாம் என்றால் ஓவிய கலைக்கு வரலாம். எகிப்தியில் எதற்காக ஓவியம் வரைஞ்சாங்க, என்ன நோக்கம், அவங்க ஓவியம் வரைவதற்கான நோக்கம் எதுவாக இருந்தது அப்படி என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் உங்களுக்கு இருக்கும் என்னன்னு சொன்னா, எகிப்திய கலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் நோக்கம் ஒன்று காணப்பட்டது. ஏன்னா மரணத்துக்கு பிற்பட்ட வாழ்க்கை முறையோடு தொடர்புப்பட்டதாக அந்த நோக்கம் காணப்பட்டது. மறுபிறப்பு கோட்பாடோடு அவர்களுடைய நோக்கம் தொடர்பட்டிருக்கிறது நாங்க பாக்குறோம். ஏன்னா அப்ப இந்த பாரவ மக்களுடைய வாழ்வியலை முறைமைப்படுத்தி அதை பதிவு செய்கின்ற, கோவைப்படுத்துகின்ற, ஆவணப்படுத்துகின்ற முறைமை வந்து எகிப்திய கலையில ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாடை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்த விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்தலாம். அதே நேரத்துல பாரவோண்டு அழைக்கப்படுகின்ற இந்த மக்களுடைய, அந்த மன்னர்களுடைய வாழ்வியல்ல சம்பந்தப்பட்ட காட்சிகள், அவர்களுடைய நினைவுபடுத்துகின்ற வேட்டை காட்சிகளாக இருக்கலாம், அவர்களுடைய போர் வெற்றிகள், வீரத்தீர செயல்களாக இருக்கலாம், விருந்து பசாரங்களாக இருக்கலாம், அவருடைய அன்றாட வாழ்வியலோடு தொடர்பட்ட தொழில் முறைகள் என விவசாய காட்சிகள், வயல்வெளிகள், தோட்டங்கள், திராட்சை பறித்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள், சமய சடங்குகளாக இருக்கலாம், பொழுதுபோக்கு அம்சங்களாக இருக்கலாம், இது எல்லாமே வாழ்வியலை வந்து ஓவியத்துல சுவர்கள்ல சித்தரிக்கின்ற முறைமையை வந்து நாங்கள் எகிப்திய கலையில பார்க்கின்றோம். சோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தொடர்புப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த எல்லா ஓவியங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒரு பொதுவான ஒரு பண்பை நாங்க எடுத்துக்கொள்ளாம, ஒரு தனித்துவமான பண்பாக எகிப்திய ஓவிய கலைக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த ரேகைகளை மையப்படுத்தி, ஏனே அதுல வந்து இந்த லைன்ஸ், விதவிதமான ரேகையுடைய பயன்பாடு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தட்டையான வர்ண பிரயோக முறைமை, சுவர்களை வந்து நிறைகளாக பிரிக்கப்பட்டு ரெண்டு கோடுகள் போடப்பட்டு அதுல சமாந்தர ரேகைகளுக்குள்ள கருத்துக்களை சொல்லுகின்ற ஓவியங்களை பிரதி பண்ணுகின்ற முறைமை காணப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். அது மட்டும் இல்ல, பாரவரசர்களோட உருவத்தெல்லாம் பெருசாக அதுல அந்த ப்ரொபசிஷன் சொல்லக்கூடிய அந்த சரியான அளவு திட்ட பரிமாணங்களை பேணுவதற்கு ஒரு முறைமை எடுத்துக்கொண்டிருக்கின்ற விதம், இதுலயும் வந்து கோட்பாடுகள் இருக்குது இல்லைன்னு சொல்லையில, அந்த தனித்துவமான கோட்பாடுகளை இவங்க அறிமுகப்படுத்துற விதத்தை நாங்க பாக்குறோம். அதுல மிக முக்கியமாக அந்த சித்திர எழுத்துக்கள், என குறியீட்டு வடிவ ஹீரோகிளிபிக்ஸ் சொல்லக்கூடிய சித்திர வடிவ குறியீட்டு எழுத்துக்களுடைய பயன்பாட்டு இவருடைய ஓவியங்கள்ல காணக்கூடிய ஒரு தனித்துவமான பண்புகளாக நாங்கள் பார்க்கலாம். என வயல்வெளிகளாக இருக்கலாம், நீரேரிகளாக இருக்கலாம், அதே மாதிரி இயற்கையாட தன்மைகளை வந்து அழகான முறையில கம்போஸ்டா ஒரு ஒன்று சேர்க்கிறதுக்காக வேண்டு ஒரு ஒருங்கிணைஞ்சு வரைகின்ற முறைமையெல்லாம் மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அம்சம் சார்ந்த விஷயங்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சோ அன்பார்ந்த பிள்ளைகளை, இது சம்பந்தமான ஒரு அறிமுகம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக எகிப்திய கலையுடைய பண்பாடு சார்ந்து ஓவிய கலை சார்ந்த ஒரு அறிமுகம் இருக்குது. இப்ப நாங்க நேரடியாக ஓவியத்துக்குள்ள எங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். அப்ப இந்த பறவை வேட்டைன்ற ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாராவோ அரசர்களுடைய 18வது பரம்பரையில தோன்றிய ஒரு அரசருக்கு உரித்தான ஒரு ஓவியம் என்று சொல்லி ஆய்வாளர்களால வந்து வரையறை செய்யப்படுவதாக காணப்படுது.
இந்த ஓவியம் கிறிஸ்துவுக்கு முன் 1580 தொடக்கம் 1350 வரையான காலத்துக்குட்பட்ட மிக பெருமதி வாய்ந்த ஒரு ஓவியமாக கருதப்படுது. எது இருந்தாலும் கூட அதுல உள்ள சின்ன பகுதி மட்டும்தான் இப்ப எங்களுக்கு எஞ்சி காணப்படுது. ரைட், மிச்சமாக இருப்பது ஒரு சிறிய பகுதி, ஓவியத்துல உள்ள அந்த கதையாடல உள்ள ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாக நாங்க கருதக்கூடியதா இருக்குது. அப்ப பாருங்க, இதில் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது வம்சாதிபதி ஒருவர், அதாவது வந்து ஒரு பிரபு ஒருவர், ரைட், அல்லது பாரவரசர்கள்ட்ட இருந்த அந்த பிரபுக்கள்ல ஒருவர் ஒரு படகுல ஏறி, என்ன ஒரு ஏரி கரையில, ஏன்னா பப்ரஸ் மரச்செடிகள் பச்சைகள் எல்லாம் இருக்கின்ற அந்த பகுதிகளில் பறவைகளை வேட்டையாடுகின்ற காட்சி, ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான் இதுல சித்தரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாங்க சொல்ல முடியும். அப்ப பாருங்க, இந்த படகுக்கு மேலாளத்தான் அவங்க ஏறி இருக்கிறாங்க. அந்த படகை பார்க்கின்ற பொழுது மிக அழகாக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுமான முறைகள் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குதுன்னு. அப்ப அந்த படகுல வந்து மேல ஒரு பெண் ஒருத்தி வந்து பின்னால காட்டப்பட்டிருக்கிற ஒரு முறைமை, அதுக்கு பின்னால இன்னும் ஒரு பெண் பிள்ளையாக ஊகிக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து காணப்பட்டிருக்குது. இதை பார்க்கின்ற பொழுது ஒரு உருவ தொகுதிகள் அதுல காட்டியிருக்கிறாங்க கலைஞர், ரைட். அப்ப வம்சாதிபதியுடைய மனைவி மகளாக இருக்கலாம்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள், இன்னும் ஒரு சிறு வயது ஒரு பிள்ளை வந்து அமர்ந்து கொண்டு ஏதோ ஒன்றை சேகரிப்பது போல காட்டப்பட்டிருக்கின்ற முறைமையை நாங்க பாக்குறோம் அந்த படத்துல. அப்ப இவர்கள் எல்லாம் பூ பறித்தவாறு தான் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுல பாருங்க, அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னா, அந்த அந்த ஓவியத்தை உன்னிப்பாக நீங்க அவதானிச்சு பார்த்தா தெரியும் பிள்ளைகள், அதுல அந்த பெண்ணுடைய கையில வந்து பூக்கள் வந்து தாமரை அல்லது நீல உட்பல மலர் வந்து சேகரிக்கப்பட்டிருக்குது. அதே போல அமர்ந்திருக்கின்ற பிள்ளை வந்து அதை கொய்வதாக, நீரேறியில இருக்கிற அந்த பூக்களை கொய்கின்ற விதம் வந்து அதுல காட்டப்பட்டிருப்பதாக அதுல எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆகவே அதை வைத்துக் கொண்டு நாங்க சொல்லலாம், வம்சாதிபதி ஒருவருடைய மனைவி மகள்களாக இவங்க இருக்கலாம், இவங்க பூக்களை வந்து பறித்து சேகரிக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கலாம் என்று சொல்லி நாம அதை கருதக்கூடியதாக காணப்படும். அன்பார்ந்த மாணவர்களே, இதை பாருங்க, இந்த வம்சாதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் தான் மெயின் ஆள், இதுல மெயின் ஃபிகராக காட்டப்பட்டிருக்கிறாரு, அது பிரதான உருவமாக காட்டப்பட்டிருக்கின்ற இவர் வந்து கையில வேட்டையாடிய மூன்று பறவைகளை வச்சு கொண்டிருக்கிறார், ரைட். இதுல பாருங்க, அதாவது இவருடைய பக்கவாட்டில் இருக்கின்ற பொழுது வலது கையில வந்து என்ன செய்யப்பட்டிருந்ததுன்னா வேட்டையாடிய பறவைகள் பிடிக்கப்பட்டிருக்குது கைகளால். நல்ல அவதானிங்க அந்த படத்தை, அந்த வேட்டையாடிய மூன்று பறவைகளை வந்து கையில வச்சு கொண்டிருக்கிறாரு, சரியா. மற்றைய கையில வந்து அந்த குருவி வேட்டைக்காகவே அவங்க பயன்படுத்துகிற அன்றைய பண்டைய ஆயுதம் வந்து காணப்படுது. இதுக்கு வந்து பூமரங் அப்படி என்று சொல்லக்கூடிய ஆயுதம் என்று சொல்றான், ரைட். அப்ப அந்த பூமரங் சொல்லக்கூடிய ஆயுதத்தை ஏந்தி ஒரு வேட்டைக்கான ஒரு ஒரு நிலையில பொசிஷன்ல அவர் காணப்படுறாரு. சரியாக ஒன்றை குறிவைக்கின்ற ஒரு முறைமையாக அதுல காட்டப்பட்டிருக்கிற ஒரு விதத்தை வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அன்பார்ந்த மாணவர்கள், நாங்க தனி ஓவியம் தொடர்பாக மட்டும்தான் விமர்சனம் ரீதியாக திறனாய்வு செய்ய போறோம். ஆகவே நாங்க இதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி அதை எழுதலாம் என்ற ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும், ரைட். எப்படி நாங்க தனித்தனியா ஒவ்வொரு விஷயமா நாங்க நுணுக்கமா ஆராய்வது என்ற ஒரு விஷயத்தை நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல பாருங்க, இந்த சூழல்ல அந்த பறவைகள் எல்லாம் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு பறந்து கொண்டிருக்கிற நிலைமையை காட்டுறாங்க. பாருங்க, சூழல்ல வந்து ஆகாயத்தை நோக்கலாம், பின்னணியை நோக்கலாம், பச்சை செடிகளுக்கு பின்னால காணப்படுகின்றலாம், ஒரு பரபரப்பாக ஒரு இயற்கை தன்மை அப்படியே பதிவு செய்கின்ற ஒரு நுட்பத்தை நீங்க பாக்குறீங்கன்னு. உண்மையிலே ஒரு நீர் ஏரியில ஒரு குளக்கரையில போனீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய அசைவும் நடமாட்டம் இருக்கின்றதை அறிஞ்சால் அந்த பறவைகள்லாம் வேகமாக தன்னுடைய செயற்பாடுகளை பறக்கும், சிறகடிக்கும். அப்படியான ஒரு தன்மையை வந்து கலைஞன் வந்து பிரதிபலிச்சிருக்கிற தன்மை வந்து இந்த இடத்துல அழகா இருக்குதுன்னு அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப அந்த பறவைகளுடைய பரபரப்பு மிக அற்புதமாக பேசப்படும் இந்த ஓவியத்துல. அது மட்டும் இல்லாம முட்டைகளை பாதுகாக்கின்ற பறவைகள் சில பப்ரஸ் அந்த பைப்ரஸ் சொல்லக்கூடிய அந்த பப்ரஸ் சொல்லக்கூடிய மரங்கள்ல அமர்ந்திருக்கின்ற முறைமையும் இதுல காட்டப்படுது. இதுல பாருங்க, சில கொக்கு போன்ற அந்த பறவைகளை வந்து காட்டப்பட்டிருக்குது. சில வேட்டை பூனை வந்து இரண்டு பறவைகளை பிடிச்சிருக்கிற தன்மையை காட்டுறாங்க. இதுலங்க பாருங்க, அந்த வேட்டை பூனை காணப்படுது. அந்த வேட்டை பூனையும் கூட இரண்டு பறவைகளை வந்து அப்படி கவ்வி பிடிச்சிருப்பது போல காட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்துல இதனுடைய முன்னணியை நாங்க சற்று யோசிப்போம்னு சொன்னா, அதாவது ஃபோர்கிரவுண்டுக்கு வருவோம்னு சொன்னால், முன்னணி காட்சியாக காட்டப்பட்டிருக்கிற அந்த நீரேரி, அதுல வந்து வாழுகின்ற
மலர்களை பத்தி அழகாக பேசப்படுது, அழகான மலர்கள் காட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்துல அந்த நீரில நீந்துகின்ற மீன்கள், சுதந்திரமாக சுயாதீனமாக நீந்தி செல்லுகின்ற மீன்கள் வந்து படகுக்கு கீழ் அம்சம், அதாவது நெடுக்குவெட்டு முகமாக அந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது படகுக்கு கீழுள்ள அம்சங்களை வந்து அற்புதமான முறையில் அந்த கலைஞர் அந்த சம்பவத்தை வெளிக்காட்டுகின்ற பொழுது இப்படியான ஓவியங்களை வந்து அதிகமாக பாராவோ அரசர்களுடைய வம்சாதிபதிகளுடைய பிரமீட்டுக்கள்ல வந்து பதிவு செய்திருக்கிறத நாங்க பாக்குறோம். சரி, அடுத்தது பாருங்க, இந்த சுவரை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பிரிச்சு பல்வேறு அம்சங்களாக பிரிச்சு வரையப்பட்டிருக்கிற ஒரு பண்பாடு வந்து எகிப்திய கலையில காணப்படுது. இதே அம்சத்தை நாங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிய கால ஓவியங்கள்ல ஒரு தனித்துவமான கீழேத்தைய பாணி சார்ந்து பாக்குறோம். அப்ப இத சுவர்களை பிரித்து வந்து சித்ராவளின்னு சொல்லக்கூடிய தொடர் ஓவிய சித்திரிப்பு முறை மூலமாக அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்ற பொழுது சம்பவத்துக்கு தேவையான உருவங்களை மட்டுமே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கலைஞர் அந்த ஓவியர் மிக எளிமையான முறையில காட்டுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார். இதுல பாருங்க, அனைத்து உருவங்களும் என்ன முன்னால உள்ள கோட்டுக்கு மேல வரையப்பட்டிருக்கிறதால உருவங்கள் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா ஓவியங்கள்ல வந்து மறைவது வந்து குறைஞ்சி எல்லா உருவங்களும் வந்து வெளி பார்க்கக்கூடியதாக பார்வையாளருக்கு தரிசிக்கக்கூடியதாக முன்னோக்கியவாறு காட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு சம்பிரதாயமானது வந்து இந்த ஓவியத்துக்கு கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒன்றாக கருதப்பட்டிருக்கலாம். ஏன்னு சொன்னா எல்லா எகிப்திய ஓவியங்களையும் இந்த ஓவியங்களை பார்க்கலாம். ஒரு உருவம் இன்னொரு உருவத்துல மறைஞ்சிருக்கிறத விட எல்லா உருவங்களும் பார்வையாளனுக்கு அப்படியே தெரியக்கூடியதாக காட்டப்பட்டிருக்கிறது வந்து இந்த சம்பிரதாய பூர்வமான ஓவிய பண்பாக நாங்க கருதக்கூடியதா இருக்குது. அதுல பாருங்க, மனிதனுடைய உருவத்தை பொறுத்த வரைக்கும் ஆணுடைய உடல் ஒரு நீண்டதாக நீள வாக்குல வந்து முதன்மைப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி அவரைத்தான் பிரதான கதாநாயகராக காட்டுவதற்கு முன்னிலைப்படுத்தி வரையப்பட்டிருக்கிற தன்மை நாங்க இதுல பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரைட், அது ஒரு விஷய தன்மைன்னு சொல்லலாம். அந்த அதுல பாருங்க, அந்த உறுப்புகளுடைய எளிமை வந்து காட்டப்பட்டிருக்குது. கை கால்கள் எல்லாம் வந்து மிக எளிதையாக காட்டப்பட்டிருக்குது. முன்பக்க தோற்றம் அதே நேரத்துல பின்பக்க தோற்றம் வரையப்படுவதை வந்து ஓவியம் வந்து கைவிடையில, அதாவது முன்பக்கத்திலையும் அந்த தோல் திரும்பி இருக்குது, பக்கவாட்டுல அவருடைய இடுப்புக்கு கீழ்ப்பகுதி திரும்பி இருக்கிறத நாங்க பார்க்கல. அப்ப வந்து இவ்வாறான ஓவியங்கள் வந்து மிக அரிதாகத்தான் எகிப்திய கலையில காட்டப்பட்டிருக்குது. அதுல ஒரு மிக முக்கியமான ஓவியமாக நாங்க இதை சொல்லலாம். அப்ப மனித உருவங்களை வரைகின்ற பொழுது ஹியூமன் ஃபிகர் டிராயிங்ஸ்ல அவன் வந்து காட்டப்பட்டிருக்கின்ற கரடு முரடான தன்மை அதே போல நேர்த்தியான தன்மை வந்து மிருக உருவங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில மிக தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கு. ரைட், அப்ப பாருங்க, அந்த மிருக உருவங்களும் உங்களுக்கு இதுல ஃபோக்கஸ்ட் ஆகி காட்டப்பட்டிருக்குது மிக துல்லியமாக. அந்த ரெண்டு ஓவியங்களையும் ஒப்பிடுகின்ற பொழுது இதுல காட்டக்கூடியதாக இருக்குதுன்னு. அப்ப ஆணுடைய உருவத்தை பாருங்க, மேல் உடம்பு திறந்த நிலையில வந்து காட்டப்பட்டிருக்கிற ஒரு முறைமை காட்டப்படுது. இருந்தாலும் ஆபரணங்களோட காணப்படுகிறாரு. பெண் உருவங்கள் வந்து ஆபரணங்களினால் நிரம்பி காணப்படுகின்ற ஒரு தன்மையை நாங்க பாக்கலாம். கிரீடம் போன்ற அமைப்பு கை கால்கள் எல்லாம் வந்து ஆபரணங்களுடைய முறைமையை நாங்க பெண் உருவங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த ஓவியத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த அம்சங்கள் வந்து காணப்பட்டாலும் கூட மிருக உருவங்கள் வந்து இயற்கை தன்மையாக வெளிப்படுத்துகின்ற வண்ணம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிற முறைமையை நாங்க பாக்குறோம். அப்ப பாருங்க, அந்த பெண்ணுடைய உடல் அமைப்பை பார்க்கின்ற பொழுது நேர்த்தியாக கோடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குது. அதே நேரத்துல வந்து கிரீடம் அமைப்பு காட்டப்பட்டிருக்குது. அந்த பூக்களை கைகள்ல சேகரிக்கின்ற முறைமை காட்டப்பட்டிருக்குது. எல்லாமே மிக எளிமையான ஒரு முறையில வந்து அந்த ஓவியத்தை பிரதி செஞ்சிருக்கிறதுக்கான ஆதாரங்களை நாங்க முன்வைக்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த மாணவர்கள் ஒவ்வொரு ஓவியங்களுடைய பகுதிகளை நாங்க தனித்தனியாக பிரித்து ஆராய்வோம் என்று சொல்லி சொன்னா இதுல மிருக உருவங்கள் வந்து இயற்கை தன்மையாக வெளிப்படுத்துகின்ற வகையில காட்டப்பட்டிருக்குது. ஏன்னா அதனுடைய உடல் அமைப்புகளை பாருங்க, அந்த அசைவுகளை பாருங்க, அதுல பயன்படுத்தப்பட்ட வர்ண பிரயோகங்கள் ஏன்னா இந்த வர்ண பிரயோகங்கள் கூட வந்து இயற்கை தன்மையை பிரதிபலிக்கிறதுக்கு ஓவியன் வந்து முனைஞ்சிருக்கிறார். உங்களுக்கு தெளிவா தெரியுமா நினைக்கிறேன்னா இந்த ஓவியங்கள்ல மட்டுமே காணப்படுகின்ற மிருக உருவங்கள் வந்து எந்த அளவுக்கு இயற்கை தன்மையாக வரையப்பட்டிருக்குது என்பதற்கு சான்றாக நாங்க ஒரு மேலைத்தை விமர்சகருடைய ஒரு கருத்தை நாங்க எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கு. ஏன்னா அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஓவியங்கள் அவதானிக்கின்ற பொழுது தொடராகவே பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்காலத்திலும் இந்த பறவைகளை இனம் காண முடிகிறது என்ற கருத்தை வந்து அவர் சொல்றார். அப்ப தற்காலத்துல இந்த பறவைகள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப இது வந்து ஒரு கற்பனை சார்ந்த ஒரு விஷயம் இல்ல, நேரடியாக இயற்கின்ற விஷயம் உள்ளதை உள்ளவாறு அந்த காலத்துல உள்ள காட்சியை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நாங்க பெறலாம். அப்ப விசேடமாக இந்த பாத்திரங்களை கதாபாத்திரங்களை அந்த கதை மாந்தர்கள் அந்த ஓவியத்துல வருகின்ற மிக முக்கியமான கருப்பொருள்களை நாங்க எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருதிப்படுத்தி காட்டுகின்ற முறைமை என
அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வம்சாதிபதியை ஜூம் பண்ணி காட்டிருக்கிற ஒரு முறைமை, இந்த ஓவியத்துல இவர் தான் கதாநாயகராக இருக்கலாம் என்று சொல்லி என்ன தோணுது? சரி, அவர்களோட உருவத்தை பெரிதாக வரையப்பட்டிருக்கிறாங்க. அதே போல மனித உருவங்களை வந்து சம்பிரதாய பூர்வமாகவும் மிருக உருவங்களை இயற்கை தன்மையாகவும் காட்டுவதற்கும் செஞ்சிருக்கிறார். இதுல பாருங்க, இந்த மனித உருவங்களை பார்க்கின்ற பொழுது எகிப்திய கலைக்குரிய சம்பிரதாயம் தோன்றுது. ஏன்னா எகிப்திய கலை ஓவிய பாணி அதுல பின்பற்றப்பட்டிருக்குது. அதே நேரத்துல வந்து பறவைகளை பார்க்கின்ற பொழுது எகிப்திய கலை பாணியை தாண்டி ஒரு ரியாலிச பாங்கு, ஒரு இயற்பண்புவாத பாங்கு, உள்ளத உள்ளவாறு பதிவு செய்கின்ற பாங்கு வந்து அதுல வெளிப்படுத்தி காணப்படுற ஒரு அம்சம் வந்து இதுல நாங்க பார்க்கலாம். ரைட், அப்ப எகிப்திய சித்திரக்கலையில ஒரு பிரதான அம்சமாக இந்த ரெண்டு பாங்கையும் இணைச்சி காட்டப்பட்டிருக்கிற ஒரு முறைமையை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. அன்பார்ந்த மாணவர்களே, அவ பாருங்க, இந்த பறவைகளுடைய இந்த மயில் இலைகளாக இருக்கலாம், அதாவது நாடுகளாக இருக்கலாம், அது ரோமங்கள் வாத்துக்களாக இருக்கலாம், அது பூனை பறவைகள் கொக்கு மீன்களுடைய சிதல்கள் எல்லாம் இயற்பண்பாக காட்டப்பட்டிருக்கிற ஒரு முறைமை, ரசிக்க தூண்டுவதாக வர்ணங்களுடைய பிரயோகங்கள்ல அற்புதமான ஒரு பண்புகளை வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிற ஒரு உயிர் ஓவியமாக, ஏன்னா ஜீவனுள்ள அந்த பறவைகள் விலங்குகள் கொண்ட ஈடுபாட்டை மிக அற்புதமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க எகிப்திய கலைஞர்கள். அடுத்து பாருங்க, இதுல பல்வேறு பொருட்களை வந்து வரைஞ்சி காட்டுகின்ற பொழுது நயமிக்கதாகவும் அதாவது ரசனைக்குரியதாகவும் அலங்காரம் மிக்கதாகவும் எடுத்து காட்டுவதற்கு கலைஞன் முயற்சி எடுத்திருக்கிறார். அப்படித்தானே? அப்ப இதுல வந்து ஒரு கூட்டு சேர்க்கிறது, பல்வேறு அம்சங்களுடைய ஒரு கம்போசிஷன், என்ன நாங்க சிங்களத்துல சங்ரச்சனன் சொல்லுவோம், ஒத்திசைவாக எல்லாத்தையும் வந்து ஒரே தளத்துல அழகான முறையில கொண்டு காட்சியாக குவிக்கின்ற பொழுது அந்த கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சியை பாருங்க, இதுல பிரயோகிக்கப்பட்டிருக்குது. இது அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துது. அதே போல பாருங்க, இந்த பப்ரஸ் மறை பச்சைகள் இருக்குது தானே, அதே நேரத்துல கையில தாங்கி இருக்கிற பறவை, வம்சாதிபதியுடைய அந்த தோளில் உள்ள அந்த பூக்களை பாருங்க, அதே நேரத்துல பெண்ல கையில உள்ள பூங்கொத்துகள், நான் ஏற்கனவே இதை பத்தி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ரைட், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? அதை பார்க்கின்ற பொழுது அதை எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல நீர் உடைய அலை வடிவங்கள் காட்டப்பட்டிருக்குது. இந்த ஓவியங்கள் மூலமாக என்ன எங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா, உருவங்களை பிரயோகிக்கின்ற பொழுது அவன் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, காணப்படுகின்ற நயத்தோடு அதை வரைகின்ற நுட்ப முறையை தான் இதுல கலைஞன் காட்டுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறான். அதே போல அதுல மரபு மீறப்படாம அதுல அப்படியே நவீனத்துவத்தை அதாவது இயற்பண்புத்துவத்தையும் காட்டிக்கொண்டு பாரம்பரியத்தையும் பேணப்பட்டிருக்கின்ற ஒரு இடமாக நாங்கள் ஓவியத்தை பார்க்கலாம். அப்ப நீங்க ஒரு ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது இப்படித்தான் நுணுக்கமாக பார்க்க வேண்டும், நுணுகி ஆராய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் அன்றைக்கு வகுப்புல எடுக்கிறேன். சரி, அப்பாருங்க, எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை நாங்க ஏலவெல்ல வந்து திறனாய்வு ரீதியா படிக்க வேண்டும், சும்மா பொத்தாம் பதுவாக மேலோட்டமாக சில குறிப்புகள் எடுத்துக்கொண்டு படிச்சா உங்களுக்கு வந்து அது மனசுல நிக்காது, சில நேரம் வந்து மறந்து போயிடும். இப்படி ஒரு ஓவியத்தை வந்து நுணுக்கமா நீங்க பார்த்து பார்த்து நீங்க விஷயங்களை ஆராய்ஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி மனசுல வந்து அப்படி மைண்ட்ல ஓடும், அப்படி அந்த காட்சி படிமமாக அப்படி மனசுல வந்து நிற்கும் அந்த படங்கள். அதனால்தான் இப்படி நான் அந்த படங்கள் ஒவ்வொரு படங்களையும் நான் ஆராய சொல்றேன். ரைட், அப்ப இந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது பாருங்க, ஒரு இலக்கு ஒண்ணு காட்டப்பட்டிருக்குது. அதுல பறவை வேட்டையை காட்டத்துக்கு இதுல பல்வேறு உருவங்களை வரைகின்ற பொழுது இந்த அம்சங்களை பிரயோகிக்கின்ற ஒரு விதம், ஒன்றாக குவிக்கின்ற விதம் ஒரு கவர்ச்சித்தன்மையை காட்டுதுங்கள். ரைட், ரசிக்கக்கூடியதா இருக்கு. இத பாருங்க, இந்த தாவரங்களை வரைகின்ற பொழுது அதனோட தாவர பண்புகளை நீங்க பாருங்க, அந்த தாவரங்களை வரைஞ்சி காட்டுகின்ற பொழுது எகிப்திய கலையில வந்து மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பண்பாடு காணப்படுது. நிறைய ஓவியங்கள்ல வந்து நிறைய தானியங்களை நீங்க பார்க்க இயலாது, தாவரங்களை பார்க்க இயலாது. வயல்கள்ல சில தானியங்கள் விதைக்கிற மாதிரி காட்சிகளை வரைஞ்சிருக்கிறாங்க. சில நேரத்துல வந்து திராட்சை குலை பறித்தல் சொல்லக்கூடிய ஓவியத்துல திராட்சையுடைய அந்த அறுவடையை நாங்க பார்க்கலாம். இப்படியாக ஆங்காங்கே குறிப்பிட்ட சில ஓவியங்கள்ல மட்டும்தான் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அந்த தாவர உருவங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங்ல குறிப்பாக அந்த மரங்களை வந்து வரைகின்ற தன்மையை நாங்க எகிப்திய ஓவியங்கள்ல பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில உள்ள ஒரு விஷயத்தான் ஓவியத்துல கருப்பொருளாக கொள்ளப்பட்டதால அவன் வந்து மிக முக்கியமான பகுதியை மட்டும்தான் அந்த ஓவியத்துல எடுத்துக்கொண்டிருக்கலாம். அல்லது சூழல்ல பாரிய மரம் செடி கொடிகள் காணப்பட்டிருக்காது அந்த காலத்துல. ஏன்னா எகிப்தி என்பது வந்து ஒரு பாலைவன பூமி, அந்த இடத்துல வந்து பாரிய மர செடி கொடிகளை பார்க்க இயலாது. என்ன அதுல வந்து ஈச்ச மரங்கள் அப்படியான பச்சைகள் சார்ந்த ஈச்ச ஓலை சார்ந்த
வறண்ட வலைய தாவரங்கள் தான் காணப்படும். ரைட். அப்ப சூழல்ல அந்த மரம் செடி கொடிகள் இல்லாம இருக்கிறதால அதை அப்படி பதிவு செய்திருக்கலாம். அதே நேரத்துல இன்னும் ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம், மனித உருவத்துக்கு அவன் வந்து அதிகமாக கவனம் செலுத்திருக்கிறான், அதாவது எடுத்துக்கொண்ட காட்சியை தான் ஸ்பெசிபிக்கா காட்டுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லலாம். இதனால தான் தாவர உருவங்கள் அதுல மட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்துல பாருங்க பிள்ளைகள், தாவரங்களை வரைகின்ற சந்தர்ப்பங்கள்ல வந்து அவற்றுடைய இயற்கையான தோற்றப்பாட்டின கவனத்துல கொண்டு, அதாவது இயற்பண்பு வாதத்தை கவனத்திற்கொண்டு உள்ளதை உள்ளவாறே காட்டுகின்ற ஒரு முறைமையை நாங்க பார்க்கலாம். இது வந்து கலைநயமிக்கதாக காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக தாவரங்களை காட்டுகின்ற பொழுது இயற்பண்பாக உள்ளதை பதிவு செய்கின்ற முறைமை இந்த ஓவியத்துல காணக்கூடியதாக இருக்குது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஓவியத்துல காணப்படுகின்ற மற்றொரு அம்சமாக நாங்க பார்க்கிற அம்சம் தான் என்னன்னு சொன்னா, இதுல காட்டப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்கள், சித்திர வடிவ எழுத்துக்கள், ஹெய்ரோகிளிபிக்ஸ் சொல்லி நாங்க சொல்லுவோம். இது ஒரு பகுதியாகவே கணிக்கப்படுது. பொதுவாக எல்லா ஓவியங்களையும் இப்படியான பண்பாடு காணப்படுது. என அகல வாக்குல அல்லது நீள வாக்குல கோடுகளுக்குல ஒரு வர்ண மூலமாகவோ அல்லது பல வர்ணங்கள் மூலமாகவோ என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த எழுத்துக்கள் வந்து குறியீட்டு தன்மையில சித்திர வடிவ குறியீட்டு எழுத்துக்களாக காட்டப்பட்டிருக்குது. ரைட். அதே போல பாருங்க, நீருடைய வடிவத்தை காட்டுறதுக்கு அதுல ரேகைகள்ல வந்து ஓவியத்துல நீள வாக்குல வரையப்பட்டிருக்கிற தன்மை வந்து அழகான முறையில காட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த உருவங்களை நான் பார்க்கின்ற பொழுது அந்த வரைகிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற விசேடமான கலைநுட்பங்கள் வந்து ஆராயக்கூடியதாக இருக்குது. சரிதானே. இனி நாங்க இனி இதுல வரையப்பட்டிருக்கின்ற நிறங்களை பற்றி அதுல உள்ள நுட்ப முறைகளை பற்றி நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். அதை நாங்க பார்க்கின்ற பொழுது பொதுவாக வந்து வர்ணம் தீட்டுறதுல வந்து இருபரிமாண தன்மையை நாங்க பாக்குறோம். ஏன்னா முப்பரிமாண தன்மை பேணப்படுறதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட இதுல ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இருபரிமாண ஓவியங்களுடைய சித்திரிப்பை தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தட்டையான வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கிற தன்மையை நாங்க பார்க்கலாம். வர்ணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்கன்னா தட்டையாக அப்படி பூசி விடப்பட்டிருக்குது. ரைட். அதே போல பாருங்க, வெளிரேகைகள் மூலம் வந்து ஓவியத்தை முடிக்கப்பட்டிருக்குது. வெளியே ரேகைகள் சொல்கின்ற பொழுது நான் சொல்ற அந்த அவுட்லைனை பாருங்க, எல்லாமே வந்து கருமையான ரேகைகளால அல்லது டார்க் நிறம் கருமைய அல்லது அந்த வர்ணம் சார்ந்த கருமையான ரேகைகளால பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதால வந்து என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, இது வந்து இருபரிமான தட்டையான தோற்றத்தை வெளிப்படுத்துறதை நாங்க பாக்குறோம். ரைட். அதே நேரத்துல பாருங்க, மிருக உருவங்களுக்கு நிறம் தீட்டுகின்ற பொழுது மிருக உருவங்களை நாங்க கொஞ்சம் அவதானிப்போம். மிருக பறவை உருவங்களுக்கு நாங்க வர்ணம் தீட்டுகின்ற பொழுது வந்து வெளிப்படையான அம்சங்களை காட்டுகின்ற தன்மையை நாங்க பார்க்கலாம். வர்ணங்கள்ல பிரிவுகள் வந்து உபயோகிக்கப்பட்டு என நிறக்கலவைகள் மூலம் முப்பரிமாண தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யப்பட்டிருக்குது. பாருங்க, இதுல வர்ண கலவைகள் காட்டப்பட்டிருக்குது. இதுல எல்லாம் என வர்ணங்களை கலந்து கலவை மூலமாக இந்த பறவை மிருக உருவங்கள்ல வந்து பிரயோகிக்கப்பட்டிருக்கிற தன்மையை நாங்க பாக்குறோம். இதுல வந்து அவுட்லைன் பெரித அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்படையில அப்படிங்கறத நாங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து பறவை உருவங்கள் மிருக உருவங்களுக்கு முப்பரிமாண தன்மை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இருந்தாலும் கூட ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வர்ணங்களை தான் நாங்க பயன்படுத்தப்பட்டிருக்கான சான்றுகள் நாங்க இதுல இருந்து புரிஞ்சு கொள்றோம். இதுல பாருங்க, எல்லாம் வெள்ளைய நாங்க பார்க்கலாம், கருப்பு நிறத்தை பார்க்கலாம், கருமையான மஞ்சள் நிறத்தை பார்க்கலாம், மண்ணிறம், அதே போல நீல நிறத்தை நாங்க பார்க்கலாம். இந்த நிறங்கள் எல்லாம் மிக பிரதானமான நிறங்களாக கலவை செய்யப்பட்டிருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து இயற்கை பொருட்களோட தன்மைக்கு நெருங்கியதாக வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிற முறையுமே நாங்க பார்க்கலாம். வெள்ளையை பொறுத்த வரைக்கும் தனி வர்ணமாகவும் பிரயோகிச்சிருக்கிறாங்க. வர்ண பிரிவுகளாகவும் மொனோக்ரோம்னு சொல்லக்கூடிய வர்ண கலவைகள் மூலம் வர்ண பலத்தை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. தாவரங்களை பாருங்க, அதுல வந்து பச்சை நிறத்துல காட்டப்பட்டிருக்குது. அதே போல அந்த ஒரு சேறுகளை காட்டுகிறதுக்கு அந்த சகதி போன்ற அந்த கருப்பு நிறத்துல வந்து அல்லது கபிலம் சார்ந்தத்துல வந்து காட்டுறதுக்கு முயற்சி எடுத்தப்பட்டிருக்குது. நீரை பார்க்கின்ற பொழுது நீல நிறத்துல வந்து காட்டப்பட்டிருக்குது. அது அநேகமா வந்து லினன் துணின்னு சொல்லக்கூடிய துணியால வந்து வெள்ளையால வந்து தங்க ஆபரணங்கள் மஞ்சள் போன்ற நிறங்கள் வந்து வெள்ளி ஆபரணங்கள்ல அதுல பாருங்க வந்து அந்த லினன் துணியை காட்டுறதுக்கு அந்த ஓவியத்துல வந்து வரையப்பட்டிருக்கிற உடல்ல காணப்படுகின்ற லினன் துணிகள் தான் அந்த காலத்துல அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. அந்த துணிகளை காட்டுறதுக்கு வந்து அதிகமாக வந்து நீல நிறத்தையும் பயன்படுத்திருக்கிறாங்க, வெள்ளை நிறத்தையும் பயன்படுத்திருக்கிறத நாங்க பாக்குறோம். அதுல தங்க ஆபரணங்களை பாருங்க, அந்த தங்க ஆபரணங்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்தையும் வெள்ளி ஆபரணங்களுக்கு வெள்ளை நிறத்தையும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிற தன்மை நாங்க பார்க்கிறோம்.
அப்ப மனித உடல் வந்து ஒரு மரபு ரீதியாகத்தான் வரையப்பட்டிருக்கிறது. அதாவது கண்டிய நாங்க இலங்கையில பார்க்கக்கூடிய கண்டிய யுகத்துல வந்து இதுடைய ஒரு தொடர் பின்பற்றுதலாக நாங்க பார்க்கலாம். கண்டியில உள்ள பாரம்பரிய ஒரு மரபு சார்ந்த ஓவிய முறைமை வந்து எகிப்திய கலையில இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லியும் ஆய்வாளர்கள்ட்ட கருத்துக்கள் காணப்படும். அப்ப இதன்படி பார்க்கின்ற பொழுது ஆண்களுடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது மண்ணிறத்தால் அல்லது கபிலம் சார்ந்த இருண்ட நிறத்தாலையும், பெண்ணுடைய உருவை பார்க்கின்ற பொழுது கருமஞ்சள் நிறத்தாலையும் காட்டப்பட்டிருக்கிறது. வந்து பொதுவாகவே எகிப்தியர்கள் வந்து எகிப்திய உருவங்களுக்கு காட்டியிருக்கிற தன்மையை நாங்க பார்க்கக்கூடிய. அதே நேரத்துல பாருங்க, இதுல மனித உருவங்கள் பல்வேறு ஓவியங்கள்ல வந்து அடிமைகள், பிரபுகள், அரசர்கள் போன்ற பல்வேறு அம்சங்கள் வந்து காட்டப்பட்டிருக்குது. அதுல வந்து லூபி என்று சொல்லக்கூடிய மனித இனம், நீக்ரோஸ்னு சொல்லக்கூடிய மனித இனங்கள்ல வந்து கருப்பு நிறத்தால காட்டத்துக்கும், ஏன்னா ஆசிய நாட்டவர்களை வந்து இளமஞ்சள் நிறத்தால காட்டத்துக்கும் வந்து அந்த வர்ண பேதங்கள் ஊடாக அந்த கலைஞன் வந்து முயற்சி எடுத்திருக்கிறார். இதன்படி பார்க்கின்ற பொழுது குருவி வேட்டை ஓவியத்துல காணப்படுகின்ற அந்த எகிப்தியர்கள் என என்பதுல வந்து எந்த விதமான ஐயமும் எங்களுக்கு இல்லாம இருக்குது. அப்ப குருவி ஓட்டியில காணப்படுகின்ற ஓவியத்துல உள்ள அந்த கதாபாத்திரங்கள் எகிப்தியர்களாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அதே நேரத்துல பாருங்க, இந்த பின்னணியை பாருங்க, பேக்ரவுண்ட பாக்குன்ற பொழுது அதுல நான் ஏற்கனவே சொன்னது போல இளவர்ணங்களுடைய பயன்பாடு, ஒரு 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 டல்லான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஒரு இளமையான வர்ணங்கள் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. கடுமை இல்லாத ஒரு பிரகாசமற்ற வர்ணங்கள் நாங்க பார்க்கலாம். ஏன்னா அதே நேரத்துல வந்து மனித உருவங்களை வந்து கடும் வர்ணத்தால தீட்டப்பட்டது ஊடாக வந்து எம்போஸ் பண்ணி வெளித்தள்ளி காட்டப்பட்டிருக்கிற தன்மை நாங்க இதை பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது கவர்ச்சிகரமான விளக்கங்கள் காட்டப்படுது. மெல்லிய ரேகையுடைய கூடிய மிருக உருவங்கள், அதே போல தட்டையாக தனிவர்ணங்களால தீட்டப்பட்ட மனித உருவங்கள், நின்று கொண்டிருக்கின்ற விஷயம், அதே போல இருந்து கொண்டிருக்கிற விஷயம் எல்லாம் சிறப்பான முறையில காட்டப்பட்டிருக்குது. ரைட். அப்ப முதல்ல வந்து கட்சுவர்ட மேல வந்து சாந்த பூசி இருக்கிறாங்க. இத வரையறதுக்கு வந்து கட்சுவருக்கு மேலால சாந்த வந்து பூசி இருக்கிறாங்க. பூசினதுக்கு பிறகுதான் அது காய்ந்த பின்னர் இந்த சாந்து நுட்ப முறையை நான் பேசியிருந்தேன். அதாவது முதல்ல வந்து இந்த கட்சுவர்களிட மேல வந்து ஒரு சாந்தோண்ட பூசி, அதுக்கு பின்னர் தான் வந்து காஞ்ச பிறகு என்ன இருண்ட வர்ணங்கள் ஊடாக வந்து ரேகையிட்டு உருவங்கள் வரையப்பட்டமைக்கான சான்றுகள் நாங்க இதுல பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இதன் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உருவங்கள்ட பரிமாணத்தை வந்து சரியாக வரைறதுக்கு இதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சட்சதுரமான கோடுகளின் மூலமாக சுவர்கள் வந்து பிரிக்கப்பட்டு அதுக்கு பின்னுக வந்து தட்டையாக வர்ணம் பூசப்பட்டமைக்கான சான்றுகள் நாங்க பாக்குறோம். அப்ப இதுல வந்து ரெண்டு சமாந்தர கோடுகள் போட்டு அதுல கதை சொல்லுகின்ற பண்பு வந்து பொதுவாகவே எங்களுடைய எகிப்திய கலை ஓவியங்கள்ல காணப்படுது. இதே பண்பாடு தான் எங்களுடைய இலங்கையில காணப்படுகின்ற கண்டிக்கால சுவர் ஓவியங்கள்ல அந்த ஒரு குறுகுல முறைமை பின்பற்றப்பட்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். ரைட். அப்ப இதுல வந்து நாங்க பாக்குற பொழுது அந்த கண்டிய காலத்துல உள்ள கலைஞர்கள் எல்லாம், அந்த மூத்த கலைஞர்கள் எல்லாம் வந்து நேரடியாகவே எகிப்திய கலையுடைய சாயல்கள்ல ஈடுபாடு கொண்டிருக்கலாம், அல்லது அது அந்த ஓவிய முறைமையில கவர்ந்து தாங்களும் தங்களுடைய பாணி சார்ந்து அது அந்த ஓவியங்களை பதிவு செஞ்சிருக்கலாம் என்று நாங்க எண்ணலாம். அப்ப சுவர்கள் வந்து பிரிக்கப்பட்டு வந்து தட்டையா பூசப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம். அடுத்து பாருங்க, அந்த நீரினால கரையக்கூடிய நிறங்களை வந்து இவங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இயற்கையான கனிமங்கள் எடுத்துக்கொண்டு நீரினால கரைச்சுதான் இந்த ஓவியங்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அதே நேரத்துல வந்து அவற்றோட எல்லாத்தோடையும் வந்து பசை சேர்க்கப்பட்டிருக்குது. ஒட்டுறதுக்கான பசை வந்து காணப்பட்டிருக்குது. அதே நேரத்துல காய்ந்த சாந்தின் மீது தான் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்ன நிறங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது வந்து காட்டப்பட்டிருக்கு. ஆனா இது உண்மையான வந்து உண்மையான ஃப்ரெஸ்கோ முறை இல்ல. ஆனா ஃப்ரெஸ்கோ என்று சொல்லக்கூடிய இந்த சுதை முறைமை இல்ல, அதுல இருந்து சற்று வேறுபட்டதாகத்தான் காணப்படும். எது எப்படியா இருந்தாலும் சுவர்களை அலங்கரிப்பது தான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக காணப்பட்டிருக்குது. அதே நேரத்துல கல்லறைக்குழுக்கு அந்த ஓவியம் வரைவதால வந்து இதுல பல்வேறு மாந்திரீக செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும், மறுபிறப்பின் போது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எடுத்துக்கொள்ள முற்பட்ட முயற்சியாகவும் நாங்க நம்பக்கூடியதா இருக்குது. அப்ப அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஓவியங்களை நீங்க பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமான விஷயங்கள் நாங்க விமர்சனம் செஞ்சோம், அதை திறனாய்வு செஞ்சோம். இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல சில முக்கியமான கருத்துக்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த பறவை வேட்டை இந்த ஓவியம் என்று இனம் காண தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. அதுடைய கால பகுதியாக கிறிஸ்துவுக்கு பின் 1580 தொடக்கம், 1350 கிடைப்பட்ட காலத்துல, அதாவது புதிய ராசதானி காலத்துல சேர்ந்ததாக சொல்லப்படுது.
அதே நேரத்தில் நான் சொன்னேன், இதுல 18வது வம்சத்துல உள்ள அரசர்களுடைய காலத்துல உள்ள சம்பவம் தான் இதுல பிரதிபலிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். சோ சுருக்கமாக நாங்க சில விஷயங்களை மனசுல வச்சுக்கொள்வோம். இதுல வர்ணம் தீட்டப்படுகின்ற ஒரு ஓவிய முறைமாக காணப்படுது. இது திபஸ் நெபாம் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய கல்லறையில இருந்து தான் இது கிடைச்சிருக்குது. இது வந்து மிச்சப்பட்ட ஒரு ஓவியமாக காணப்படுது. எகிப்துல ஒரு பிரபுவாக காணப்பட்ட நெபாமுன்னு சொல்ல அவர் வந்து ஓடம் ஒன்றுல ஏறி, ஏன்னா ஒரு நைல் நதிக்கரையில வந்து ஒரு வளைந்த தடியை அந்த பூமரங்குள்ள ஆயுதத்தை பயன்படுத்தி பறவை வேட்டையாடுகின்ற விதம் இந்த ஓவியத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு நாங்க வந்தோம். அவரது கையில வேட்டையாடிய மூன்று பறவைகள் காட்டப்பட்டிருந்தது. அந்த ஓவியத்துல காணப்படுகின்ற பெண் உருவங்கள் அவருடைய புதல்வி அல்லது மனைவி என்று சொல்லப்படுது, ரைட். அதே நேரத்துல பப்பிரஸ்னு சொல்லக்கூடிய அந்த மரப்பற்றடையில காட்டப்பட்டிருக்கிற பறவைகள் தொடர்பாக நான் பேசியிருந்தேன். அதுல காட்டப்பட்டிருக்கின்ற வேட்டையாடுகின்ற பூனை, ஏன்னா அந்த கால்கள் ரெண்டையும் பறவைகளை வாயினால கவ்விருக்கிற தன்மை அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். மனித உருவங்களை பொறுத்த வரைக்கும் மரபார்ந்த பாணி, ஒரு ட்ரெடிஷனலாக எகிப்திய கலையில் எந்த அளவுக்கு ஓவிய பாணி பின்பற்றப்பட்டு வந்ததோ அந்த ரீதியில பக்க தோற்றமாகவும் முன்னின்ற தோற்றமாகவும் காட்டப்பட்டிருக்கிறது, முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதே நேரத்தில் ஒரு பிராணிகளையோ தாவரங்களையோ காட்டுகின்ற பொழுது இயல்பான நிலையில இயற்பண்புவாதங்களுடைய சித்திரிப்பு அதில் காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். ஒரு பட்டிகை சித்திரிப்பாக, அதாவது கோடுகளிடப்பட்டு சட்டகத்துக்குள்ள நிகழ்வுகளை சேர்மானமாக சேர்ப்பிக்கின்ற சித்திரிக்கின்ற ஒரு முறைமை இதுல காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதாவது டெக்னிக்கை பார்க்கின்ற பொழுது உலர் சார்ந்தாக, ஏன்னா ஃப்ரெஸ்கோ செக்கோ முறை சார்ந்து பேசப்படுகின்ற சாந்த பூசி காஞ்சத்துக்கு பிறகுதான் ஓவிய முறைமைக்கான பண்புகளை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் உருவங்களை வந்து நிறம் தீட்டுகின்ற பொழுது அதிகமாக மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, கருப்பு போன்ற நிறங்களை பயன்படுத்தப்பட்டு ஓவியங்களில் அதிகமான இருபரிமாண தட்டையான முறைமையை காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்லியிருந்தேன். இதில் காட்டப்பட்டிருக்கிற ஹைரோகிளிப்ஸ் எழுத்துக்களை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன். பொதுவாக எல்லா எகிப்திய ஓவியங்களையும் காணப்படுகின்ற மிக முக்கியமான பண்பாக நாங்கள் ஹைரோகிளிப்ஸ் எழுத்துக்களை வந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது, ரைட். அப்போ ஹைரோகிளிப்ஸ் எழுத்துக்கள் மிக முக்கியமான பண்பு சார்ந்து எகிப்திய கலையில பேசக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க சொல்லக்கூடியதாக இருக்குது, ரைட். அப்ப நாங்க அதையும் வந்து மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும், திறனாய்வின் போது கண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம், ரைட். இப்ப இந்த ஓவியம் எங்க காணப்படுது, இந்த ஓவியத்துடைய சிதைவுடைய பகுதி எங்க காணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, என்ன பிரித்தானியாவில இருக்கின்ற லண்டன் நூதன சாலையில் அருங்காட்சியகத்துல இது வைக்கப்பட்டிருக்கிறது காட்சிக்காக, ரைட். எனிஹவ், அப்போ ஒரு ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது நீங்க நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றீங்க பிள்ளைகள். அதுல உள்ள மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும். ஒரு திறனாய்வு ரீதியாக அதோடைய என்ன ஓவியம், எந்த இனத்துல காட்டப்பட்டிருக்குது, அதுல காட்டப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் என்ன, ஆடை அணிகலன்களை பத்தி நாங்க சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அதுல ஆடைகளை பார்க்கின்ற பொழுது மனைவி பிள்ளைகளோட கையில இருக்கிற பூங்கொத்துகளை பார்க்கின்ற அந்த விதங்கள் எல்லாம் மிக அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிற விதங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த பாடம் வந்து உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு கலைப்படைப்பு, அது ஓவியமாக ஒரு சிற்பமாகவோ ஒரு கட்டடமாகவோ இருக்கலாம், அதை தனித்துவமாக அந்த மட்டும் வச்சுக்கொண்டு எப்படி திறனாய்வு செய்யறது, எப்படி நாங்க பேசுறது. இதுல வந்து பக்கம் பக்கமாக எழுதுறது இல்ல பிள்ளைகள், முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கொண்டு தொகுத்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா பந்தி அமைப்புல அப்படி கோர்த்து கொண்டு போகின்ற பொழுது பக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பக்கங்கள் அதிகமாக எழுதுறது இல்ல நோக்கம், நீங்க எழுத வந்த விஷயத்தை எப்படி திறனாய்வு ரீதியா உங்களோட மொழி வார்த்தைகளால் அழகா கொண்டு சேர்ப்பிக்கிறீங்க. ஒரு அட்வான்ஸ் லெவல் நீங்க உயர்தர பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதும் நீங்க எப்படி கொண்டு அந்த விதைகளை சமர்ப்பிக்கிறீங்க, ஒரு பிரசன்டேஷன் எப்படி இருக்குதுங்கிற ஒரு விஷயம் தான் மிக முக்கியமாக இதுல கண்டுகொள்ள வேண்டிய விஷயமா காணப்படும். அப்ப இது இதுவரைக்கும் நாங்க பொத்தாம் பொதுவா தானே ஒரு எக்ஸாம் பேப்பரை செஞ்சு கொண்டு போனோம். பார்ட் ஒன்னுக்கு இப்படி, பார்ட் டூல வந்து முதல் கேள்விக்கு இப்படி வரும் ஆன்சர், ரெண்டாவது கேள்விக்கு இப்படி வரும், மூன்றாவது கேள்வி வந்து ஒரு பெரிய பகுதிகளை கொண்ட வினாதானே, எட்டு அல்லது பத்து புள்ளிக்குரிய வினாதானே. இப்ப உங்களதான் இப்படி, ஆனா பழைய சிலபஸ்காரருக்கு பழைய சிலபஸ் படி வந்து தனி 15 marks குரிய வினாவே ஒரு வினாவாக வந்திருக்குது. ஒரு வினாதான் இருக்கும் ஒரு கேள்வியில, அது முழுக்க முழுக்க 15 marks. அப்ப அதுக்கெல்லாம் எப்படி எழுத வேண்டி வரும் யோசிச்சு பாருங்க பாப்போம். என்ன அப்ப நீங்க இப்படிதான் என்ன செய்யணும் என்று சொன்னா, அந்த அணுவணுவாக திறனாய்வு செய்ய வேண்டும். ஓவியத்துல ஒவ்வொரு பகுதியையும் நீங்க விட்டு வைக்க கூடாது.
அல்லது ஒரு சிற்பத்துல ஒரு கட்டிடத்துல ஒவ்வொரு பகுதியும் நீங்க எங்கேயாவது ஒரு விடயத்தோட தொடர்பு படுத்தி நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா எழுதணும். அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல ஏனைய ஓவியங்களோட நாங்க தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த ஓவியங்களை வந்து எகிப்துகளில. இது மட்டுமில்லையே ஓவியம் என இதுக்கு பிறகு காட்டப்பட்டிருக்கிற நடனக்காரர்களுடைய கலைஞர்களுடைய அந்த தன்மையில காட்டப்பட்டு இதை வந்து அந்த பெண்கள் சார்ந்த உடல் அமைப்பு பேசப்படுது. ஹெய்ரோகிளிபிக் அவருடைய ஆடைகள் அதே நேரத்துல வந்து மிடமியன் வாத்து ஊர்வலத்துல வந்து நாங்க அதிகமாக பறவையுடைய இயல்புகளை பார்க்கக்கூடியதா இருக்குது. இப்ப நீங்க தனியா வந்து இப்படி நீங்க பார்க்கலாம், தனித்தனியாக இந்த ஓவியங்களை வந்து நீங்க தனியிருந்து யோசிங்க. அதாவது நீங்க நோட்ஸ்ல படிச்சதுக்கு பிறகு நோட்ஸ்ன்னு பார்க்காம தனித்தனிய ஓவியத்தை வச்சுக்கணும். ஒரு பார்வதி சிலை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த பார்வதி சிலையில நாங்க அடி முதல் நுனி வரை எப்படி வர்ணிச்சு எழுதலாம், எப்படி விஷயங்களை கொண்டு வரலாம், ஏன்னா எப்படி நாங்க அதுல பிரயோக ரீதியாக அதுல கொண்டு வரலாம். ஒரு சீக்கிரிய ஓவியத்தை பாத்தீங்கன்னா எப்படி நாங்க அதுல பிரயோக ரீதியாக வந்து விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்ப்பிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். கட்டமைப்பு வினாக்கள்ல ஒன்று ரெண்டு மூன்று தானே வினாக்கள் வரப்போகுது, அதுல ஒன்றோ ரெண்டோ வினோ நான் தரையில. மூன்றாவது ஸ்பெசிபிக்கா இந்த ஓவியம் சம்பந்தமான திறன் ஆய்வு இன்னைக்கு படிப்பிச்ச விஷயத்தை தான் தரப்போறோம். இன்றைக்கு நீங்க எழுதி அனுப்புனா எனக்கு மிச்ச சந்தோஷமா இருக்கும், நான் திருத்தி அனுப்புவேன். அப்ப இந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. எகிப்திய ஓவியங்களில் பறவை வேட்டை என்ற ஓவியத்தை துணையாக கொண்டு ஓவியக்கலை துணை பொருள் குறித்து மதிப்பீடு செய்க. ஒரு பந்திக்குறே ஒரு நாலஞ்சு வரிய கொண்டே தான் ஒரு பந்தி, ஏன்னா அதுல நீங்க முக்கியமா சொல்லப்படுகின்ற பாயிண்ட்ஸ் இருக்க வேணும். அடுத்த ஒரு வரி விட்டு தான் அடுத்த பந்தி எழுதணும். சரி, அந்த பந்தியில் எழுதுங்க. எழுதுகின்ற பொழுது ஒரு 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 ஒழுங்கிருக்கணும், ஒரு தொடர் ஒழுங்கிருக்கணும். ஒன்று தலைப்பு கருப்பொருள் பேசுறீங்க, ரெண்டாவது கருப்பொருள்ல உள்ள மனித உருவங்கள் சம்பந்தமா பேசுறீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வரணும். மூன்றாவது பந்தி நாலாவது பந்திகள் அதில் உள்ள மிருக பறவை உருவங்கள் சம்பந்தமா பேசுவீங்கன்னா, அஞ்சு ஆறாவது உருவங்கள் பின்னணி முன்னணி சம்பந்தமா பேசுவீங்கன்னா, அடுத்தது வர்ணங்கள் சம்பந்தமா பேசுவீங்கன்னா, அடுத்தது டெக்னிக் சம்பந்தம், அப்படி ஒரு ஒழுங்கு முறைகளே இருக்கணும், ஒரு நேர்த்தியா இருக்கணும் உங்களோட விட. நல்லது மாணவர்களே, நாம் இதுவரை எகிப்திய கலையில் ஓவியக்கலை தொடர்பாகவும் அவற்றில் இடம்பெற்றிருக்கிற பறவை வேட்டை என்ற ஓவியம் தொடர்பாக பரீட்சை நோக்கத்தை நாங்கள் திறனாய்வு செய்து பார்த்தோம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த அறிவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் ஊடாக ஷேர் பண்ணிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.